திக்குவாய் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது அதுக்கு என்ன காரணம் திக்குவாய் ஆக்சுவலாக அந்த திக்குவாய் இருக்கு இல்லைங்களா அது வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதியே கிடையாது அதுக்கு நான் சொல்கிறேன் இந்த நடு மனசுன்னு சொன்ன பார்த்தீங்களா அங்கே தான் மறுபடியும் வரணும் சின்ன வயசில் குழந்தை என்ன பண்ணும் ஒன்று பேசும்போது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுமா எல்லா குழந்தையும் அப்படி தான் பேசும் யாராவது ஒரு குழந்தை திக்கி பேசும்பொழுது என்ன திக்கிற சும்மா கேட்டிருப்பாங்க தமாசா சின்ன வயசில் அதுக்குள்ளே ஆள் மனசில் நம்ம திக்கிறோமா ஒழுங்காக பேச மாட்டோமா அப்படின்னு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிடுவோம் அந்த ரெக்கார்டு எப்பப்பெல்லாம் பேசுகிறோமோ திக்காமல் பேசணும் திக்காமல் பேசணும் ஒழுங்காக பேசணும்னு நினச்சிருந்தா ஒழுங்காக பேசியிருக்கலாம் திக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சி நினச்சி ரெக்கார்டு ஆழமாக பதிவு பண்ணி அவங்க திக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்க பாருங்கள் தனியாக பொழுது திக்க மாட்டாங்க தனியாக உட்காந்து ஒரு ரூமில் பேசவலைங்க பார்க்கலாம் கரெக்டாக பேசிகிட்டு இருப்பாங்க வேறு பேசும் பேசும்பொழுதோ இன்னும் ரொம்ப உணர்ச்சி வசப்படும் பொழுது இந்த நிறையா பேர் இருக்கும்போது ஒரு மேடை ஏறி பேசும்பொழுதெல்லாம் ரொம்ப திக்குவாங்க ஏன்னா அந்த டென்ஷன் அந்த உள்ள ஆ அந்த ரெக்கார்டு வந்து ஆப்ரேட் ஆகிரும் ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் என்னென்னா ரெண்டு வைத்தியங்க ஒன்று மருந்து மூலிமா சரி பண்ணணும் அதுக்கு அந்த தூதுவலை இலை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தூதுவலை இலையை ரசம் வச்சோ இல்லை பச்சையாகவோ பொரியல் வச்சோ சாப்பிடும் பொழுது திக்குவாய் குணமாகும் ஒன்று ரெண்டு வழக்கம் போல் பிப்பாசனா போய்ட்டு வரணும் அப்போ அங்கே பத்து நாள் உட்காரும் பொழுது சின்ன வயசில் யாரோ ஒருத்தங்க உங்களை திக்குவாய் பண்ணாங்க இல்லையா அவங்க அந்த ஞாபகம் வரும் அந்த அந்த நாள் அந்த இடம் ஞாபகம் வரும் கண்டிப்பாக அது வந்து வெளியே போயிடுச்சுன்னா நார்மலாகிடும் இல்லையா ரங்க ராட்ன ரகசியத்தை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் எப்போல்லாம் திக்குவாய் வருதோ அப்பெல்லாம் நான் மற்றவர்கள் போல் ஒழுங்காக பேசுகிறேன் அந்த மாதிரி நல்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும் பொழுது திக்குவாயை சரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு நோய்க்கு வைத்தியம் சொல்கிறேன்னா அதுதான் வைத்தியம் கிடையாது அது எனக்கு இன்றைக்கி இருக்கிற அறிவுக்கு தெரிஞ்ச வைத்தியம் அப்படி வச்சுக்கோங்க ஒரு வேளை வேறு எங்கேயாவது போய் யாராவது சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணி குணமாகலாம் கட்டுறது கைமண்ணளவு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க